கோமாளி சீசன் போர்ல லாஸ்ட் வீக் எபிசோட்ல சரத் கிட்ட ஜோயா நடந்துகிட்ட ஒரு சம்பவம் இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சைய உருவாக்கி ஜோயாவை பல ரசிகர்கள் ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத பத்தி இப்ப முதன் முறையா சரத் அவர்கள் சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம். விஜய் டிவியோட நம்பர் ஒன் ஹிட் ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆகி இப்போதான் படிப்படியா நல்லா போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சீசனோட ஒரு கண்டஸ்டன்டான ஜோயா அவர்கள் பண்ற பல விஷயங்களுக்கும் அவங்க பேசுற ஸ்லாங்குக்கும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இத தொடர்ந்து லாஸ்ட் வீக் எபிசோட்ல ஜோயா பண்ண டிஷ்ஷை எடுத்து ஒளிச்சு வச்சு தேட விட்டுட்டாங்க. அப்போ அவங்க சரத் அவங்களோட கெட்டப்ல கைலியோட அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்போ ஜோயா அவர்கள் ரொம்பவே விளையாட்டுத்தனமா சரத் அவர்களை ஃபன்னா பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இத பாத்துட்டு பல ரசிகர்கள் இதுவே ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட இப்படி பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்களுக்கு பல கெட்ட பேரை சொல்லி அவன ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுவே இப்ப ஒரு பெண் பண்ணதுனால யாருமே எதுவுமே சொல்லாம வெறும் காமெடியா மட்டும்தான் பாத்துட்டு கடந்து போறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஜோயா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. அவங்களோட இன்னசென்ட தப்பான வழியில யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஜோயாவை இப்ப பல ரசிகர்கள் கடுமையா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி சரத் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, குக் வித் கோமாளில நான் வர ஒவ்வொரு எபிசோடும் என்னால எவ்வளவு பெஸ்டா காமெடி பண்ண முடியுமோ அத பண்ணுவேன், அப்படிதான் இந்த வாரமும் பண்ண. அதுவும் வடிவேலு சார் பண்ண ஒரு சூப்பரான காமெடி கேரக்டர் தான் எனக்கு வந்திருந்துச்சு. அதுவும் நான் அந்த கேரக்டர்ல கூடையோட தான் இருக்கணும். அப்ப ஜோயா சடனா பண்ண விஷயம் தான் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்றாங்க. ஆனா அவங்க அதை அசிங்கப்படுத்தணும்ன்ற நோக்கத்துல பண்ணல. ஆனா அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல. அது அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதை அப்பவே கட் பண்ண சொன்னேன். ஆனா அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இது ரொம்பவே வைரல் ஆகி ஜோயாவை பல பேர் திட்டிட்டு வராங்க. இது இந்த அளவுக்கு போகும்னு நான் நினைக்கல. அதே மாதிரி எனக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க சரத் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் ஜோயா பண்ண பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.